பிரான்ஸ், இந்த நாள் இனிய நாளாகட்டும். வாருங்கள், திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் பார்ப்போம். நற்பவி நற்பவி நற்பவி. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம், ராமானுஜரது பற்றி 18வது அத்தியாயம், வார்த்தைகள். ராமானுஜர் பேசுகிறார். ஓம் ஸ்ரீ ராமானுஜாய நமக. திருக்கோளூர் பெண் பிள்ளை பாகம் 18. அதில் சொன்ன வார்த்தை, அந்தரங்கம் சொன்னேனோ திரிசடையை போலே அப்படிங்கிற வார்த்தை. அசோகவனத்தில் சிறையில் இருந்த சீதையை ராவணன் பலவாறாக மிரட்டினான். அவளை சுற்றி அரக்கியர்களை நிற்க வைத்து அவர்கள் மூலமாக அவளது மனத்தை மாற்ற முயற்சி செய்தான். அரக்கிகள் சீதையை மிரட்டினர். ராவணனை ஏற்காவிட்டால் உன்னை கொன்று தின்று விடுவோம் என்று அச்சுறுத்தினர். இந்த தொல்லைகளையும் துன்பங்களையும் தாங்க முடியாமல் தவித்த போது விபீஷணனின் மகளாகிய திரிசடை என்பவள்தான் சீதைக்கு ஆறுதல் வார்த்தைகள் கூறி தைரியம் கொடுத்தாள். 10 மாதங்கள் ஆகியும் ராமபிரான் வராததால் மனமுடைந்த சீதை தன் உயிரை விட தீர்மானித்ததை சொல்லி அழுத போது ராட்சசிகள் அவளை மேலும் துன்புறுத்தினர். அப்போது திரிசடை அவர்களை அடக்கினாள். நீங்கள் சீதைக்கு ஒரு தீங்கும் செய்ய முடியாது. விடுவதற்கு முன்னால் நான் ஒரு கனவு கண்டேன். எனது கனவில் ராவணன் எண்ணெயில் தோய்த்த சிவப்பு வஸ்திரம் அணிந்து தரையில் மயங்கி விழுவதையும் தடுமாறி எழுந்து கொள்வதையும் ஒரு கழுதையின் மீது ஏற்றிக்கொண்டு தென்திசை நோக்கி செல்வதையும் கண்டேன். 2 அழகான புருஷர்கள் வெள்ளை அஸ்திரம் அணிந்து தந்த பல்லக்கில் ஆகாய மார்க்கமாக சீதையை இங்கிருந்து மீட்டு அழைத்து செல்வதையும் கண்டேன். இது அரக்கர்குலத்தை அழிவையும் ராமபிரானின் வெற்றியையும் தெரிவிக்கிறது. நிச்சயமாக வெகு விரைவில் ராமபிரான் ராவணனை வென்று இவளை அழைத்து போவது உறுதி. அப்போது இவள் நீங்கள் செய்யும் கொடுமைகளை சொன்னால் உங்கள் நிலைமை என்ன ஆகும்? அந்த அரச தண்டனையில் இருந்து தப்ப வேண்டுமானால் இவளை கொடுமைப்படுத்துவதை நிறுத்திவிடுங்கள் என்றாள். அரக்கியர்கள் விலகி சென்றனர். சீதை இந்த நல்ல வார்த்தைகளை கேட்டு மன ஆறுதல் அடைந்தாள். கனவு பலித்ததை போல உடனே ஆஞ்சநேயர் அங்கு வந்து தூது செய்தியை உரைத்து கணையாளியை கொடுத்தார். பிறகு யுத்தம் ஆரம்பித்த போதும் இந்திரஜித்தின் நாகபாசத்தினால் கட்டப்பட்டு யுத்தகலத்தில் ராமலட்சுமணர்கள் விழுந்து கிடந்த போது இவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொல்லி ராவணன் சீதையை போர்க்களத்துக்கு அழைத்து சென்று காண்பித்தான். ராமபிரான் இறந்து விட்டார் என்றே எண்ணி சீதை கதறினாள். அப்போது திரிசடை, இது அரக்கர் மாயம், நம்ப வேண்டாம், ராமலட்சுமணர்களுக்கு ஒரு தீங்கும் வராது, தைரியமாக இரு என்று அவளை தேற்றினாள். மேலும் ஒவ்வொரு முறை ராவணன் அவள் அருகில் வரும்போதும் சீதை பயந்து நடுங்குவாள். அப்போதெல்லாம் அவன் உன்னை பலாத்காரம் செய்ய மாட்டான், ஏனென்றால் விருப்பமில்லாத பெண்ணை தீண்டினால் அவன் தலை வெடிக்கும் சாபம் இருக்கிறது, ஆகவே பயப்படாதே என்று தைரியம் கொடுத்தாள். இப்படி பல வகையிலும் பிராட்டிக்கு திரிசடை உதவினாள். பாலைவனத்தில் சோலை போல இருந்து உதவிய திரிசடையைப் போல நான் பிராட்டிக்கு உதவி செய்தேனா என்கிறாள் அத்திருக்கோளூர் பெண் பிள்ளை. ஓம் ஸ்ரீ ராமானுஜாய நமக. இதிலிருந்து சீதையினோட வாழ்க்கை வரலாறு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ராமானுசனுச்சந்தாதி ஸ்லோகம் 29 மற்றும் 30. கூட்டும் விதி என்று கூடங்கொலோ தென் குரகை பிரான் பாட்டென்னும் வேத பசுந்தமிழ் தன்னை தன் பக்தி என்னும் வீட்டின் கண் வைத்த இராமானுசன் புகழ் மெய்யுணர்ந்தோர் ஈட்டங்கள் தன்னை என் நாட்டங்கள் கண்டு இன்பம் எய்த்திடவே இன்பன் தருபெரு வீடு வந்து எய்த்திலன் எண்ணிறந்த துன்பம் தரு நிறையம் பல சுழிலன் தொழுலகில் மண்பல்லுயிர்கற்கு இறைவன் மாயன் என மொழிந்த அன்பன் அனகன் இராமானுசன் என்னை ஆண்டனே எம்பெருமானார் திருவடிகளே சரணம்.
ஸ்ரீமதை ராமானுஜா நமஹா. ராமானுஜ நூற்றந்தாதி ஸ்லோகம் 29 மற்றும்